நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஹெல்த்தியை நல்லா பார்த்துக்கோங்க, சந்தோஷமாக இருங்க, ஆனந்தமாக வாழுங்க. ஹெல்த்தியாக இருந்தால் ஹாப்பியாக இருக்கலாம், ஹாப்பியாக இருந்தால் ஹெல்த்தியாக இருக்கலாம். ரெண்டுமே இருந்துச்சுன்னா ஹெல்த்தி தானாகவே வந்துடும். இன்னைக்கு நான் உங்களுக்கு இனிமேல் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு சின்ன சின்ன டிப்ஸு, நான் எப்படி என்னோட கடந்து வந்த பாதையில் நான் எப்படி சின்ன சின்ன ஃபுட்டுகள் எடுத்து என்னோட குழந்தைங்களுக்கும் சரி எனக்கும் நான் எப்படி சரி பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து சளி பிடிக்கிறது இல்லை வேறு வேறு விஷயங்கள்லேருந்து நான் எப்படி ரிலீவ் ஆகி வெளியே வந்திருக்கேன் அப்படிங்கிறத என்னோடய அனுபவத்தினால தான் இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேனே தவிர அல்லாமல் வேறு எதுவுமே கிடையாது. நான் அனுபவித்தது அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் பண்ணுறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு மெயினாக, சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா என் குழந்தை எதுவுமே சாப்பிட்றது கிடையாது, அதுக்கு பிடிச்ச மாதிரி தான் சாப்பிடுது, நான் கொடுத்தா எதுவுமே சாப்பிடலை, பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த குழந்தைங்களுக்கு சாய்ஸுக்கே விட்டுருவாங்க பேரண்ட்ஸு. அப்படியெல்லாம் கிடையாது. சில ஃபுட்டுகள் உணவு வகையில் நாம் எடுத்து அந்த குழந்தைங்கள்ட்ட வாயில் விட்டாவது திணிச்சு அவங்களுக்கு எப்படியாவது கொடுத்துருவோம். அதுதான் நம்ம பேரண்ட்ஸோட கடமை. ஒரு அம்மாங்கிறத பெர்ஃபெக்டாக 100% அதை ப்ரூவ் பண்ணணும். அப்பானாலும் அப்படிதான், எந்த கேரக்டர் நமக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டதோ அந்த கேரக்டரில் 100% பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. அது யாரானாலும் சரி, அது நான் ஆனாலும் சரி, நீங்கள் ஆனாலும் சரி, பெர்ஃபெக்டாக நம்ம இருக்கணும். அதுக்காக இப்போ வாங்க நான் உங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்க வரைக்கும் சளி பிடிச்சிருந்தா இல்லை வீசிங் ப்ராப்ளமா இல்லை பசிக்குது பசித்தன்மை குடல் புண்ணு எதுவானாலும் இது வந்து டெய்லி தினமும் நம்ம டைனிங் டேபிளில் நம்ம வச்சுக்கலாம். இது மாதிரி மஞ்சள் தேன் ரெண்டையும் கலந்து இது என் குழந்தைங்களுக்கு நான் ஒரு பீரியடில் ஒரு ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் பேக்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா 6 இயர்ஸ் பேக்கில் எல்லாம் அவ்வளோ சளி பிடிக்கும். ஒருத்தவங்களுக்கு மந்த்லி 2 டைம்ஸ் ஆகுது எங்களுக்கு சளியிலே வாழ்வோம், சளி பிடிக்கிறதுலே. அதுக்கு இது மட்டும் பண்ணலை, வேறையும் டிப்ஸ்கள் இருக்குது, அதை நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்லுவேன். ஃபீவர் வர்றது, சளினால் ரொம்ப ஓவராகி சளியினால் கட்டி போய் உங்களால் எதுவுமே பண்ண முடியாமல் திணறி போய் நிற்பீங்க. எப்போ எடுத்தாலும் ஹாஸ்பிட்டல் போகிறது அதெல்லாம் நான் விரும்ப மாட்டேன். அதனால் அது விரும்பாததுக்கு ரீசனும் இருக்குது. தனியாக தள்ளப்படும் போது யாருமே இல்லாத சூழ்நிலையில் நம்ம எப்படியாச்சும் நம்ம குழந்தைங்கள காப்பாற்றிக்கணும் இல்லை அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்படி இப்படிப்பட்ட இதுகளுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து யோசிப்பேன். குழந்தைங்களுக்கு ஒரு சளி பிடிச்சிச்சா இல்லை வேறு ஏதாவது வந்துச்சா, அப்போது நம்ம இந்த ரெண்டு கண்ணுமே ஒரு கேமரா மாதிரி நம்ம வச்சுக்கணும். குழந்தைங்களுக்கா இல்லை நமக்கா என்ன வந்திருக்கு, நம்ம தான் டாக்டர், இங்கே யாருமே நமக்கு இங்கே சொல்லித்தர மாட்டாங்க. ஒரு மிஷினை போய் நம்பி இதை டெஸ்ட் எடு, ஒரு பிபிக்கா சுகருக்கா இல்லை வேறு ஏதோ ஒரு டெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், கொண்டு போய் எப்படி அழகாக படுத்திருக்கீங்க. அதை விட நம்ம ஸ்கேன் பண்ணுங்க, நீங்கள் உங்களை உட்காந்து சண்டை போட்டாலோ கோவப்பட்டாலோ இல்லை ரொம்ப பேசினாலோ உங்களுக்கு இந்த ஐடியாக்கள் வரவே செய்யாது. அந்த காலங்களில் சித்தர்கள் நமக்கு என்ன சொல்லி, சித்தர்களை பற்றி நம்ம ரொம்ப படிச்சிருக்கோம். அவங்க அமைதியாக இருந்ததுனால தான் அவங்க என்ன பண்ணணும் எப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்டுகள் தெரிஞ்சிச்சு. இதே போல் நானும் எனக்கு ஒரு பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னால் அதை அமைதியாக உட்காந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பேனே தவிர அதில் பிரச்சனை பண்ணி எதுவுமே பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ண மாட்டேன். இப்போது இந்த சளி வரவங்களுக்கும் சரி இல்லை நார்மலாகவே வச்சுக்கோங்களேன், டைஜஸ்ட் ஆகலை இல்லை நமக்கு ஃபீவர் அடிக்கடி வருது அப்படி உள்ளவங்களுக்கும் எல்லாருக்குமே நார்மல் பேஷண்ட் இப்போ சாரி இங்கே வியாதி உள்ளவங்க யாருமே கிடையாது. நம்ம தான் வியாதி வியாதின்ட்டு மண்டையில் போய் மிஷின் கிட்டே போய் டெஸ்ட் பண்ணி வந்து ஐயோ எனக்கு வியாதி இருக்குது வியாதி இருக்குன்ட்டு திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்களே தவிர இங்கே யாருமே வியாதி உள்ளவங்களா, நம்ம பிறக்கும்போது யாருமே வியாதி உள்ளவங்களா பிறக்கலை. இங்கே நமக்கு எல்லா தானிய வகைகள் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கல, நம்ம முட்டாள்தனம். நம்ம முன்னோர்களுக்கு யாராவது இருந்தாங்களா, எந்த டாக்டராக இந்த மிஷின் ஏதாவது இருந்துச்சா, இல்லை இல்லை இப்போ தானே வந்துச்சு
நாம அதுக்கு அடிமை ஆனோம், அதனால நமக்கு பீஸ்ஃபுல் போயிடும், நிம்மதி போயிடும். அதனால ஹாஸ்பிட்டல்ல அதுக்காக டாக்டர்கிட்ட போய் வெயிட் பண்ணி மணிக்கணக்கா போய் உட்கார்ந்துருக்கிறதுக்கு பதில் நாம வீட்டில் உட்காந்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணுங்க. சித்தர்கள் மாதிரி உட்காந்து ரொம்ப தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணி உங்களுக்கு மைண்ட்லயே தெரிஞ்சிடும் நான் இதுக்கு இந்த ரெமெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ இதை வந்து இந்த தேன் மஞ்சள் கலந்து தினமும் நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு உள்ளவங்க வரைக்கும் இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, காலையில் வெறும் வயத்தில் எழுந்த உடனே ஒரு ரெண்டு ஸ்பூன், குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்பூன் கொடுத்துக்கலாம், ரெண்டு ஸ்பூன் கூட கொடுத்துக்கலாம், உங்கள் சாய்ஸு. அந்த குழந்தைகளோட அந்த எப்படி இருக்காங்க அதை அம்மா அவ்வளோ கவனிச்சாதான் தெரியும், அவங்க எப்படி அவங்களோட போக்கு எப்படி அவங்களோட இது எப்படி இருக்குது அவங்களோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்றபடி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அதிகமாக சளி ரொம்ப கொட்டிட்டு கோழையாக கொட்டிகிட்டு இருக்குன்னா நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் தரலாம். இது நான் கொடுக்குறது என் குழந்தைங்களுக்கு, அதை வச்சு தான் நான் சொல்கிறேனே தவிர நான் உங்கள் இது சஜஷனை நான் எடுக்க முடியாது. இப்போ நான் சாப்பிட்றேன்னா இதில் ஒரு மூணு ஸ்பூன் சாப்பிட்றேன். இதனால் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னா தினமும் நான் இதை மாதிரி நான் என்ன யூஸ் பண்ணி இத்தனை வருஷம் கடந்து வந்திருக்கேங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதில் ஒரு டிப்ஸு இது, தினமும் இப்படி சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடுங்க. தண்ணி டெபில் இப்படி கலந்து ஒரு மூடி வச்சுக்கோங்க. அந்த பக்கையில் கிச்சனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மறக்காது, இல்லைன்னா மறந்துடுவோம் நம்ம. அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை தினமும் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருக்கலாம். அப்புறம் வாங்க, இன்றைக்கி நான் உங்களுக்கு மாப்பிள்ளை சம்பா அப்படிங்கிற ஒரு அரிசி, இது நம்ம முன்னோர்கள் ரொம்ப பயன்படுத்தின அரிசி. அவங்களுக்கு அவங்க சொன்னது எல்லாமே இங்கே தப்பே கிடையாது, 100% உண்மையானது. மாப்பிள்ளை எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், எப்படி ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக எப்படி இருப்பாங்கன்ட்டு. அவங்களுக்கும் சரி இந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு ஆண்மை குறைவு எல்லாமே வர்றதுக்கு இது அவ்வளவு ஹெல்த்தியானது. நான் சொல்கிற இந்த அரிசிகளில் கார்போஹைட்ரேட்டே கிடையாது. இப்போ ஃபாஸ்ட்டு ஒரு 2 days ரெண்டு அரிசி சொன்னேன், அந்த அரிசியிலையும் கார்போஹைட்ரேட் கிடையாது. இதில் ஃபுல்லாகவே நார்ச்சத்துக்கள், துத்தநாகம் இதில் இருக்கு. துத்தநாகம் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவைப்படும், லேடிஸுக்கும் சரி ஜென்ஸுக்கும் எல்லாருக்குமே தேவைப்படும். எல்லாருமே இங்கே ஈக்குவல் தான், எல்லாருமே ஒன்றே தான், ஆணும் பொண்ணும் இந்த யாரும் டிஃப்ரெண்ட் கிடையாது. இதுக்காக இப்போ அது ஹெல்த் இல்லாதவங்க ஆரோக்கியம் இல்லாதவங்க நீங்கள் இந்த நார்மல் அரிசியை விட்டுருங்க. ஏன்னா இது கொஞ்சம் கூட அதிக ரேட் ஆகும், ஒரு 95 rupees ஆகுமா. அதுக்கு போய் அந்த நார்மல் அரிசியை நீங்கள் கார்போஹைட்ரேட்டை எடுத்த தேவை கிடையாது, அதை விட்டுட்டு இது மாதிரி உள்ள அரிசிகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் மாப்பிள்ளை சம்பா அரிசி இப்படி தான் இருக்கும். அதை நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன், மாப்பிள்ளை சம்பா அரிசி, அதை காமிச்சிட்டேன். இதை இது மாப்பிள்ளை சம்பா அரிசி இப்படி இருக்கும், இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இதை வந்து நீங்கள் வீட்டில் தினமும் ஒருவேளை லஞ்சுக்கு பதில், ஆனால் நீங்கள் தண்ணியை வடிகட்டி கீழே கொட்டக்கூடாது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்படி தூள் பண்ணி நான் உங்களுக்கு சமைச்சு காமிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், அந்த ஒரு ஆசை, நான் ஹாப்பியாக இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லோருமே இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். ஈஸியாக சும்மா டாக்டர்கிட்ட போய் மிஷினில் போய் டேப்லெட் போடாதீங்க யாருமே, அதை எல்லாத்தையும் நிறுத்திட்டு இதை மாதிரி ஃபுல்லாக உணவுகளை எடுங்க, கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்க முடியும். எதுக்கு சும்மா சும்மா டேப்லெட் சாப்பிடணும்னு தேவையில்லை. இப்போ இந்த அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி மாப்பிள்ளை மாதிரி ஹெல்த் இருக்கும், மாப்பிள்ளை மாதிரி ஹெல்த் இருக்கும். ஓகே, இது எப்படி நம்ம சமைப்பங்கிறத நான் உங்களுக்கு இன்னைக்கு பார்க்க போகிறேன். இதுக்கு நான் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன், சாரி ஜவ்வரிசிங்கிறது ஒரு மரவள்ளிக்கிழங்குலேருந்து நம்ம எடுக்கிறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் குடல் புண்ணு, அப்புறம் டயர்டாக இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாளைக்கு இந்த ஜவ்வரிசியை லைட்டாக கொதிக்க வச்சு கொஞ்ச நேரம் ஒரு 1 hour ஊற வச்சு பாயில் பண்ணி அதை சூடாக நீங்கள் குடிக்கலாம். அடிக்கடி எண்ணெய்க்கு தேவைங்கன்னா டெய்லி கிடச்சுன்னா டெய்லி ஒரு இவ்வளோ கொஞ்சம் ஒரு பிடி கூட எடுத்து நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. சமைக்கணும் இல்லை, சும்மா கொஞ்ச நேரம் ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வச்சு ஒரு டீ காஃபி சாப்பிட்றீங்கல்ல, அதுக்கு பதில் இதை எடுத்துக்கோங்க. ஒரு டீ காஃபி பார்த்து ஹெல்த்தியாக இருக்கிறது தான் சொல்கிறேன்.
இதை கட்ட வச்சு இப்போ நான் ஜவ்வரிசியை இதில் போட்டுறேன். இவ்வளோ ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். தினமும் சும்மா காஃபி டீக்கு பதில் இது கொஞ்சம் காஃபி போடுறீங்க இல்லை வீட்டில், அதுக்கு பதில் கொஞ்சம் ஒரு ஜவ்வரிசி எடுங்க. காஃபி டீக்கு பதில் இதை கொதிக்க வைங்க, அதை குடிங்க. இதான் எல்லாம் அந்த காஃபி டீயெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இதை சாப் குடிங்க. பால் வாங்காதீங்க, பால் வாங்கி தயிர் மட்டும் போடுங்க. அது நான் தயிர் போடுறத அடுத்து ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். வீட்லேயே நம்ம தயிர் போட்டு எல்லாமே ஸ்டாக்காக வச்சுக்கணும். எங்கேயுமே கடையில் அந்த தயிர் வாங்கி சாப்பிட்றத விட நம்மமே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ இது பாயில் ஆகலாம், பாயில் ஆகிட்டு இப்போ இது பாயில் கொதிச்சிச்சு. கொதிச்ச உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை தூள் பண்ணி வச்சுருக்கேன்ல இதை நம்ம போட போகிறோம். நமக்கு ஏதாவது உடம்புக்கு முடியலைன்னா உணவு வகையில் மாற்றிக்கோங்க, மாற்றும்போது சரியாயிடும். சரியா, இப்போ எல்லாம் எங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் 3 இயர்ஸாக யாருக்கு சளி பிடிச்சாலும் எங்களுக்கு பிடிக்காது. கொரோனாவே யாருக்கு இருந்தாலும் நாம் பக்கத்தில் போனாலும் எங்களுக்கு வராது. ஏன்னா எங்கள் பாடியை நாங்கள் அவ்வளவு டியூன் பண்ணி டேன் பண்ணி கிளியர் பண்ணி வச்சுருக்கோம். அதுபோல் நீங்களும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். இதுதான் நான் விரும்புவேன். நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும், நானும் ஆரோக்கியமாக இருக்கணும். அதனால நான் என்னென்ன பண்ணேன்னா அதெல்லாம் உங்களுக்கு 1/1 சொல்கிறேன். இப்போ கொத்திட்டேன். இது எதுக்காக தூள் பண்ணி பண்ணுறேன்னா அது சொல்லிட்டேன்னா, ஏற்கனவே சொன்ன ஒரு முறை திருப்பியும் சொல்கிறேன். எதுக்காக தூள் பண்ணுறேன்னா இதோட சத்துக்கள் வெளியே போகக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் அப்படியே கழுவி 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 100 முறை கழுவி ஊற்றுவீங்க, அது பண்ணக்கூடாது. அப்புறம் சாதத்தை இதை வடிகட்டே கூடாது ரொம்ப. இதுதான் பண்ணணும், அதுக்காக நான் எப்படி கூடுவேன். நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். சின்ன குழந்தைங்களும் இதை விரும்புவோம். ஏன்னா இதை டேஸ்ட் அவ்வளோ பெரிய டேஸ்ட்டெல்லாம் இருக்காது, நல்லா இருந்தாலும் கூழ் மாதிரி நல்லா இருக்கும். அதுக்காக குழந்தைங்களுக்கு நீங்களே ஊட்டி விடுங்க. குழந்தைங்க கையில் கொடுக்காதீங்க, தராதிங்க. ஒரு பீரியடு குழந்தைங்க காலேஜுக்கு போகிறது வரைக்கும், காலேஜுக்கு போனதுக்கப்புறம் நீங்களே ஊட்டி விடுங்க. தப்பே இல்லை குழந்தைங்களுக்கு. நம்ம குழந்தைங்களும் நம்ம தான் சரியாக பார்த்துக்க முடியும். ஹாஸ்பிட்டலில் இது உப்பு 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 போட்டுக்கிறேன். இது 10 மணி தெரியல, சரி இருந்தாலும் அளவுக்கு தேவைப்பட்ட நான் அப்புறமா அது இப்போ பாருங்கள். இந்த கண் இது அளவுக்கு வந்திருக்கு. இது ஜவ்வரிசி இன்னும் கொஞ்சம் கூட வெந்திருக்கணும், அது வேகல. இதோ இப்போ இந்த அளவுக்கு வந்துச்சு. இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். சரியா, இதை ஆஃப் பண்ணி நான் இப்போ இதை எடுக்கிறேன். ஹெல்த்தியான உணவுகளை எடுங்க, நல்ல ஹெல்த்தியாக இருக்க முடியும். மாத்திரை மருந்துகள் தொடாதீங்க, அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல். இன்னைக்கு 70 வயசு வரைக்கும், 100 வயசு வரைக்கும் வாழ வேண்டியவங்க 70 வயசுல டிப் பண்ண போகிறதுக்கு காரணமே அந்த மாத்திரை தான். சுகர் இருக்குது, அது இருக்குன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாருக்குமே இங்கே சுகரும் கிடையாது, பிபியும் கிடையாது. ஒரு மிஷின் சொன்னோன்னா நீங்கள் நம்பிடுவீங்களா? அதனால அந்த மிஷினை எல்லாம் போய் நம்பாதீங்க. இது மாதிரிப்பட்ட உணவுகள் எடுங்க. மிஷினை நம்பி சோரம் போகாதீங்க. சாப்பிட்றேன், நல்லதான் இருக்கு. ரொம்ப இதுவும் இல்லை, நல்ல உப்பு. இந்த மாதிரி ஒரு கஞ்சி செஞ்சு, இது கூழ், இது கஞ்சி கூட கிடையாது, நல்ல கூழா பாருங்க, நல்ல அழகா இருக்கு. இது மாதிரி கூழ் செஞ்சு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு
உங்க குழந்தைங்க நீங்க ஃபேமிலியில எல்லாருமே இதை சாப்பிட்டு ஒன் டே ஃபுல்லா மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த வாரம் இதை எடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் இன்னொன்று எடுங்க. இப்போ நான் சொல்ற மாதிரியே நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லல, நீங்க உட்காந்து ஒரு 1 hour அப்படியே உட்காந்து யோசிங்க, நான் என்ன பண்ணலாம், இதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணும்போது உங்க மைண்டுக்கு ஒன்று தோணும், அதை செய்யுங்க, பர்ஃபெக்டா செய்யுங்க, ஹெல்த்தியா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஹெல்த்தியா இருந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்க முடியும், சந்தோஷமா இருந்து ஹெல்த்தியா இருக்க முடியும், ரெண்டுமே இருந்துச்சுன்னா வெல்த்தி தானாவே நமக்கு வந்துடும். எல்லா எனக்கு இத்தனை நாளும் சப்ஸ்கிரைப் பண்ண, என்னை என்கரேஜ் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இனி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றிகள்.